வணக்கம் குழந்தைகளே, வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீட். இன்னைக்கு நம்ம படிக்க போறது கிங்டம். ஆல் அனிமல்ஸ் பிலாங்கிங் டு வேரியஸ் ஃபைலா ஆர் அசைன் டு த ஹையஸ்ட் கேட்டகரி கால் கிங்டம் அனிமாலியா. ஸோ எல்லா விலங்குகளும் எதுல வருது கடைசியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனிமாலியா அப்படின்ற ஒரு கிங்டம் கீழே வருது. அது பூச்சி இனத்தை சார்ந்ததா கூட இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷா இருக்கலாம், இல்ல ஹியூமன் பீயிங்கா இருக்கலாம், எல்லாமே வந்து கிங்டம் அனிமாலியால வந்துடுது இல்லையா, இந்த கிளாசிபிகேஷன் சிஸ்டம் ஆஃப் அனிமல்ஸ். அதே போல த கிங்டம் பிளான்டே ஆன் த அதர் ஹேண்ட் இஸ் டிஸ்டிங்க்ட் அண்ட் கம்ப்ரைசஸ் ஆல் பிளான்ஸ் ஃப்ரம் வேரியஸ் டிவிஷன். அது வந்து ஆல்கேவா இருக்கலாம், இல்ல பிரையோஃபைட்ஸா இருக்கலாம், இல்ல பெரிய பூக்கக்கூடிய தாவரங்களா இருக்கலாம். எல்லாமே நம்ம எங்க கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளான்ட் கிங்டம். அப்ப நமக்கு ரெண்டு கிங்டம்ஸ் வருது, அனிமல் அண்ட் பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. The taxonomic category from species to kingdom have been shown in ascending order. So in the 1.1 la ungalku and hierarchy ah kaamichirukanga. These are broad category, idu broader level category. Idhukku keela vandu ungalku cohort cohort appadina COHORT indha mari subdivisions me adhula nariye irukku. Namakku adu NCERT la kudukala. However, taxonomists have also developed subcategories in the hierarchy to facilitate more sound and scientific placement of various taxa. So, இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு சப் லெவல்ல கூட நமக்கு சயின்டிஸ்ட் வந்து இதுல பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. Look at the hierarchy in figure 1.1. Can you recall the basis of arrangement? ஸோ நம்ம வந்து எப்படி வகைப்படுத்தணும் அப்படின்றத உங்களால ரீகலெக்ட் பண்ண முடியறதா? சே ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ் வி கோ ஃப்ரம் ஹையர் டு ஸ்பீஷிஸ் டு கிங்டம், த நம்பர் ஆஃப் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் கோஸ் ஆன் டிக்ரீசிங். ஸோ ஸ்பீஷிஸ்லேருந்து நம்ம வந்து கிங்டம் வரைக்கும் போகும்போது அந்த காமன் கேரக்டர்ஸ் வந்து குறைஞ்சுட்டே போறது. இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அது சிறிய டாக்ஸானமிக்கல் குரூப்பாக இருக்கோ அங்கே ஜென்ரல் கேரக்டர்ஸ் அதிகம். லோயர் த டாக்ஸா, மோர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் தட் த மெம்பர்ஸ் வித் இன் த டாக்ஸா ஷேர். ஹையர் த கேட்டகரி, கிரேட்டர் இஸ் த டிஃபிகல்டி இன் டிட்டர்மைனிங் த ரிலேஷன்ஷிப் டு அதர் டாக்ஸா அட் த சேம் லெவல். ஹென்ஸ் த ப்ராப்ளம் ஆஃப் கிளாசிபிகேஷன் பிகம்ஸ் மோர் காம்ப்ளெக்ஸ். ஹையர் கேட்டகரி வரும்போது நம்ம அதோட தொடர்புகள் அந்த மற்ற டாக்ஸா வச்சு கேரக்டரைஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸா மாறுது. இப்போ உங்களுக்கு இந்த டேப்லர் காலம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன், ஹவுஸ் ஃபிளை, மேங்கோ, வீட், அதோட பயாலஜிக்கல் நேம் கொடுத்துருக்காங்க, ஜீனஸ் கொடுத்துருக்காங்க, ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம் அண்ட் டிவிஷன். இது எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேங்கோ பிலாங்ஸ் டு த ஃபேமிலி, நாலு ஃபேமிலி கொடுத்துடலாம், பிராசிகேசியே, முசிடே, அனகார்டியேசியே, போஏசியே. அப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அனகார்டியேசியே அப்படின்றதுதான் மேங்கோவோட ஃபேமிலி, அப்பதான் நம்மளால எழுத முடியும் இல்லையா. அதே மாதிரி வீட்டோட ஆர்டர் என்ன, போயேல். சோ இந்த டேப்லர் காலம் படிக்கிறது மிக முக்கியமா கருதப்படுகிறது. இந்த டேப்லர் காலமோட நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியறது. உங்க எல்லாருக்கும் இந்த சாப்டர் புரிஞ்சிருக்கோம்னு நம்புறேன். Don't forget to put your comments, children. Thank you all for watching this video. Please share and subscribe.